திகழ என்று அடியெடுத்து கொடுத்தார் முருகப்பெருமான். பாடு பாடினார், இவர் தொடர்ந்து பாடினார். தினந்தோறும் இவர் ஒரு 100 பாட்டு பாடுவார், 10,000 பாட்டில் பாடி முடிக்க போகிறார். 100 பாட்டு பாடுவார், முருகப்பெருமான் திருவடியில் வச்சுட்டு படுத்துருவார், ஓலையில் பண ஓலையை எழுதி வச்சுட்டு. மறுநாள் காலையில் போய் அந்த 100 பாட்டு உள்ள பனை ஓலை எடுத்து பார்த்தா அதில் திருத்தி இருக்கும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், கச்சிவ சிவாச்சாரியார் பண ஓலையில் எழுதிய கந்தபுராண பாடல்கள் தினந்தோறும் 100, 80, 70 இவர் எழுதி வச்சுட்டு வந்துவிட, அன்று இரவு பொழுதிலே 9-10 மணிக்கு பிறகு அர்ஜாம் ஆன பிறகு அந்த ஓலைச்சுவடி எடுத்து முருகப்பெருமான் தன் திருக்கரத்தால் திருத்தி தந்திருக்கிறார். எனவே நீங்கள் கந்தபுராணத்தை இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி வச்சுக்கணும், ஏனென்றால் இது முருகப்பெருமான் திருக்கரம் பட்ட வேத நூல். சராசரி நிலை உடைய நூல் அல்ல. இதை சொல்லும்போது ஒரு செய்தி சொல்ல வேண்டும், முருகப்பெருமான் திருவடிப்பட்டது திருப்புகழ், முருகப்பெருமான் திருக்கரம் பட்டது கந்தபுராணம். ரெண்டையும் நாம் சேர்த்தாமல் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன திருவடிப்பட்டது? அருமையான பாட்டு சொல்கிற அருணிநாத பெருமான், திருப்புகழ் பாடுவதற்கு என்றே முருகப்பெருமான் அவதரிக்க வந்த ஞானி அருணைநாதர். புலவர் கீரன் ஒரு முறை ஒரு செய்தியை சொன்னார், தன்னை பற்றி புகழ்ந்து பாடுகிற திருப்புகழை பாடுவதற்காக முருகப்பெருமான் அவதாரம் செய்யப்பட்ட ஞானி அருணைநாதர். அந்த திருப்புழை உலகமெல்லாம் சென்று உபன்யாசம் மூலமாக சொல்வதற்காக தேர்ந்தெடுத்து பிறக்க வைத்த ஒரே ஞானி வாரியார் சுவாமிகள் மட்டும்தான். அதுக்கப்புறம் திருப்புழை அவர் அளவுக்கு யாராலும் பேச முடியாது. அப்படிப்பட்ட அருமையான மகா ஞானி வாரியார். வாரியார் சுவாமிகள் வாழ்க்கையில் பல செய்திகள் எளியனுக்கு ஞாபகம் வருகின்றது. வாரியார் சுவாமிகள் அவரை பற்றி பேசலைன்னா கந்தபுராணம் தொடங்க முடியாது. வாரியார் இல்லைன்னா எங்களை மாதிரி இருக்கிற பேச்சாளர்களுக்கு ராஜ பாட்டை கிடைக்காது. ஜானகிராமனுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவர் வாழ்ந்த காலத்தில் இவ்வளவு சௌலபியமாக மேடை இல்லை. அளவிறந்த பிரச்சாரம் நாத்திகம், அவர் பெரிய எதிர்நீச்சல் போட்டார் அவர் காலம். இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை, பிரச்சனை இல்லை. அதனால் நாங்கள் நிம்மதியாக சரவணனோ நம்ம ஐயா சொக்கலிங்க ஐயாவோ மற்ற அவங்க ஐயா அவர்களோ மற்றவங்களாம் வந்து கேட்கவே எங்களுக்கு ரொம்ப சௌக்கியம், பாதுகாப்பாக நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம். ஆனால் வாரியார் சார் வாழ்ந்த காலத்தில் அப்படி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டார். அவங்க அப்பா மலைதாச சுவாமிகள், அவர் பிரசங்கம் பண்ணுறவர். அவர்கிட்ட தான் இவர் வாரியார் சின்ன தின்ன பள்ளிக்கூடம் படித்தார். வாரியார் சுவாமிகிட்ட ஒரு பெரிய சிறப்பு என்ன, பள்ளிக்கூடமே போகலை. ரமண மகரிஷி பள்ளிக்கூடம் போகலை, ராமலிங்க சுவாமிகள் அதிக நாள் பள்ளிக்கூடம் போகலை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் பள்ளிக்கூடம் போகலை. இதை ஒரு நாள் வகுப்பில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பையன் சொல்கிறான், இப்போ தான் ஒரு விஷயம் புரியுதுன்னு. என்னடான்னு, பள்ளிக்கூடம் போகாமல் இருந்தால் தான் ஞானி ஆகலாமட்டேன். நீங்கள் சொல்கிற பட்டியலை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ரமண மகரிஷி பள்ளிக்கூடம் போகலை ஞானி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் பள்ளிக்கூடம் போகலை ஞானி, ராமலிங்க சுவாமிகள் பள்ளிக்கூடம் போகலை ஞானி, நம்ம வாரியார் சுவாமி பள்ளிடம் போல ஞானி. வாரியார் சுவாமிகள் அவ்வளோ பெரியவர், அவங்க அப்பா மல்லையதாச சுவாமிகள் பெரிய பிரசங்கம் பண்ணுறவர். அதனால தான் வாரியார் சுவாமிகளுக்கு அந்த பிரசங்கம் பண்ணுற அந்த கல்வி தானாக வந்தது. தந்தை அறிவு மகன் அறிவு, அது எப்படி வரும், அப்படிப்பட்ட அமைப்பில் அமைந்தது அவருக்கு. அதில் ரொம்ப அழகான முறையிலே அது அருணகிரிநாத பெருமானுடைய திருப்பொழுகாக சொல்ல வந்தேன். அருணகிரிநாத பெருமான் வழங்கிய திருப்போடை முருகப்பெருமான் தன் திருவடியால் மிதித்தார், தொட்டார். அது அவரே எழுதுறார் நம்முடைய அருணகிரிநாத பெருமான், கந்தர் அலங்காத்திரர். முருகப்பெருமான் திருவடி 3 இடங்களில் பட்டது, இதை ஞாபகம் வச்சுங்க. 1 மயில் முதுகு,
இன்னொன்று தேவர்கள் முடி, இன்னொன்று திருப்புகழ் ஏடு. முருகப்பெருமான் மயில் மீது ஏறி உட்காரும் போது அவர் கால் மயில் முதுகில் படும், டக்குன்னு உட்காரும் போது அது உரசிடும். ஒன்று தேவர்கள் முடி, தேவ சேனாபதி முருகன், இந்திரன் தேவேந்திரன் குனிஞ்சு உட்கார்ந்துக்கிறான், முருகப்பெருமான் அவருடைய திருவடியை அவன் தலையில் வைக்கிறார். ரெண்டு, மூன்றாவது அருணிநாத பெருமான் ஏடு சொல்லுகிறார், தாவடி ஓட்டும் மயிலிலும். இந்த பாட்டு கந்தர் அலங்காரம். தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ. மூணு சொல்றார் பாருங்க, தாவடி ஓட்டும் சிறகுகளினாலே அப்படியே பறக்கின்ற மயில் முதுகிலும், தேவர் தலையிலும் என் அருணிநாத பெருமானே சொல்றார், என் பாவடி ஏட்டிலும் பட்டது அன்றோ. எது பட்டதுன்னு கேட்டார், படிமாவலிபால் மாவலி சக்கரவர்த்தி அவர்கிட்ட போய் மூன்று அடி மண் கேட்டு, ஒரு அடி ரெண்டு அடி தான் ஆச்சு, கடைசியில் அவரை மண்ணுக்குள் அழுத்திய நிலையில் இருக்கிற வகையில் இருக்கிற திருமால், திருமாலின் மருகன் சிற்றடி என்று பாட்டை பிடிக்கிறார். மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூணம் முகடமுட்ட சேவடி நீட்டும் பெருமாந்தன் சிற்றடியே. முருகப்பெருமான் சிற்றடி இந்த மூன்று இடத்திலும் பட்டதுன்னார். அப்போ நாம் என்ன ஒன்று தெரிஞ்சுக்கலாம், முருகப்பெருமான் திருவடி பட்டது அருணிநாதரின் திருப்புகழ் ஏடு, முருகப்பெருமானின் திருக்கரம் பட்டது கந்தபுராணத்தின் ஏடு. எனவே மூடி அடி திருவடி பட்டது திருக்கரம் பட்டது. அருமையான இந்த நிகழ்ச்சியை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இந்த கந்தபுராணத்தை அப்படி தினந்தோறும் அப்படி எழுதி வச்சுட்டு வருவாராம். அப்போ என்ன தெரிகிறது, முருகப்பெருமானுக்கு என்ன ஒரு கவலைன்னு கேட்டால், என் மீது பாடப்பட்ட தமிழ் நூல், என் மீது பாடப்படுகிற தமிழ் புராண நூல் பிழையின்றி வர வேண்டும். அந்த முருகப்பெருமான், முருகப்பெருமானுக்கு என்ன கவலை, தன் மீது பாடப்படுகிற தமிழ் நூல் பிழையின்றி வர வேண்டும். அப்படின்னா முருகனுக்கு தமிழ் மீது எவ்வளவு பற்று இருப்பார், ஏதோ எழுதிட்டு போனால் வந்தால் சேர்தான், பாட்டு வந்தால் சேர்தான் என்று அவருக்கு இருக்கிற ஆயிரம் வேலைகளில் கண்டுகாமல் இருக்கலாம் அல்லவா திருத்துற. அது மட்டும் இல்லை, முருகப்பெருமாட்ட பெரிய சிறப்பு என்ன, யாராவது அவர் வைதா சேர்த்தான் வசா வசிட்டு போகிறான் போ என்று விட்டுருவாராம். எந்த மொழியில் வசா பேசாமல் இருப்பார், தமிழில் வசா பேசாமல் இருப்பார். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கும் வள்ளல் என்று அருணிநாத பெருமான் பாடுறார். அந்த வகையிலே கந்தபுராணத்தை இவர் எழுதி வைச்சார், திருத்தி கொடுத்தார். இது ஒரு செய்தி. நம்முடைய புராணங்கள் ரொம்ப அழகாக சொன்னார் ஜானகிராமன், முப்பெரும் புராணங்கள். இது மூன்றாவது புராணம் இந்த ஆண்டு. சென்ற ஆண்டு திருவிளையாடு புராணமா, திருவிளையாடு புராணம் என்னுடைய அருமை தம்பி நாகை நாகராஜன் என்னுடைய எனக்கு ரொம்ப வேண்டிய பையன். அதுக்கு முன்னாடி பெரிய புராணம் இந்த நாகப்பட்டினம் இந்த சகோதரி. மூன்று புராணங்கள் நல்லா புரிஞ்சுங்க, புராணம் என்றால் என்ன பொருள் அது தெரிஞ்சுக்கணும். புராணம் என்றால் பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமை. இன்னொன்று சொல்கிறேன், பழமையான வரலாறு புதியவர்களுக்கு பாடமாக அமைவது, அதுதான் புராணம் படிக்கிறது. புராணத்தை ஏன் படிக்கணும், புராணத்தை ஏன் படிக்கணும்னா, பழைய வரலாறு தானே, முருகன் வரலாறு, அடியார்கள் வரலாறு, சிவபெருமான் அருள் வரலாறு தானே சொன்னால் அது இல்லை. அதை படிப்பதன் மூலமாக இன்று நமக்கு என்ன பாடம், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயத்துக்காக சொல்கிறேன். நம்ம இன்றைக்கெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லை.